வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியலானது இப்போது அந்த சீரியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறதா சோஷியல் மீடியா பக்கத்தில் நிறைய தகவல்கள் வெளியாகி வருது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ராஜாராணி சீரியலில் ஆரம்பத்தில் இருந்து நடிச்சிட்டு வரக்கூடிய ஹீரோ ஹீரோயினை கடைசி வரைக்கும் அதில் அவங்க நடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் மாற்றம் செய்யப்படுறாங்க. இதனால் கதை அந்த சீரியலுடைய கதை களங்கள் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரியலை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கொஞ்சம் டல்லாக இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒரு சீரியலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ஹீரோயினோட அவங்க நடித்த அந்த எபிசோடுகளோட அந்த சீரியலையும் மறந்துடுவாங்க மக்கள். இந்த நிலையில்தான் ராஜாராணி சீரியலில் ஆலியா சித்து வந்து நடிச்சிட்டு வராங்க. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆலியா அவங்க வந்து மாற்றம் செய்யப்பட போகிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலியா அவங்க இப்போது இரண்டாம் முறையாக வந்து அவங்க கன்சீவாக இருக்கிறதுனால அந்த சீரியல்லேருந்து இப்போது திடீர்னு அவங்க விளக்கப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியாகியிருக்கு. இந்த சீரியலுடைய இயக்குனர் வந்து ஆலியா தொடர்ந்து நடிப்பாங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியாகிற ஒரு விஷயமானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம செம்பருத்தி சீரியல் நடிச்சிட்டு வரக்கூடிய நம்ம சபானா அவங்க தான் இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி வருது. ஸோ இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒருவேளை சபானாவங்க இந்த சீரியலுக்கு ஆலியா அவங்களுக்கு பதிலாக வந்தால் கண்டிப்பாக இந்த சீரியலுக்கு நம்ம சபானாவங்களை கண்டிப்பாக ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.